மாலை அணிவித்து மேளதாளத்துடன் ரசிகர்களால் வரவேற்கப்பட்ட சிவி வைரலாகும் வீடியோ. பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிவடைந்ததை தொடர்ந்து விக்ரமன் போட்ட முதல் வீடியோ ரசிகர்களுக்கு சொன்ன குட் நியூஸ். எதனால் அசீம் வென்றார், விக்ரமன் தோட்டார், சிவின் சொன்ன காரணம். அசீம் வெற்றி பெற்றது கமல்ஹாசனுக்கு பிடிக்கவில்லையா, உறுதி செய்த பிக்பாஸ் போட்டியாளர். பெற்றோரின் சம்மதத்துடன் நீண்ட நாள் காதலனை கரம் பிடிக்க போகும் கீர்த்தி சுரேஷ், அதுவும் யாரை தெரியுமா. விஜய் டிவியின் பிக்பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமான இறுதிப் போட்டியுடன் நிறைவு பெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இறுதிப் போட்டியாளர்களாக விக்ரமன், சிவின் மற்றும் அசீம் இருந்த நிலையில் அசீம் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். அவருக்கு 50 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு, கார் மற்றும் பரிசுக்கோப்பை வழங்கப்பட்டது. முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் விக்ரமன் தான் வெற்றி பெறுவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் தற்போது அசீம் வெற்றி பெற்றுள்ளார். இதையடுத்து விஜய் டிவியை புறக்கணித்து பலரும் ஹேஷ்டேக் வெளியிட்டனர். இதனிடையே பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியில் வந்துள்ள விக்ரமன் தற்போது தனது முதல் வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் ரசிகர்களின் அன்பு குறித்து நெகிழ்ந்து பேசியுள்ளார். இந்த அளவிற்கு தன் மீது ரசிகர்கள் அன்பு செலுத்துவார்கள் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவரைப் போல இந்த நிகழ்ச்சியில் 3rd இடத்தை பெற்ற திருநங்கை சிவினுக்கும் ரசிகர்களிடமிருந்து வரவேற்பும் பாராட்டும் குவிந்து வரும் நிலையில் தற்பொழுது சிவினை வரவேற்ற வீடியோக்கள் வெளியாகி வைரலாகி வருவதை காணலாம். பிக்பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியானது கடந்த அக்டோபர் மாதம் பிரம்மாண்டமாக தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை முடிவடைந்தது. முந்தைய சீசன்களைப் போல் இந்த பிக்பாஸ் சீசனும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் யார் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்ப்பு முதல் வாரத்திலிருந்தே பார்வையாளர்கள் மத்தியில் பரவலாக இருந்து வந்தது. அசீம், விக்ரமன் மற்றும் ஷிவின் ஆகிய 3 பேர் ஃபினாலிவிக்கு முன்னேற்றம் கண்டிருந்தனர். பிக்பாஸ் ஃபைனல் ஆட்டம் பாட்டம் என அமர்க்களமாக செல்ல இதன் இறுதியில் வெற்றியாளர் யார் என்பதை கமல்ஹாசன் அறிவித்திருந்தார். அதன்படி அசீம் 6வது பிக்பாஸ் சீசனின் டைட்டில் வின்னராக அறிவிக்கப்பட 2வது இடத்தை விக்ரமன் பிடித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து 3வது இடத்தை சிவின் பிடித்திருந்தார். இந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியே வந்துள்ள விக்ரமன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். பிக்பாஸ் டைட்டில் வின்னர் ஆவார் என விக்ரமனை பலரும் குறிப்பிட்டு எதிர்பார்த்து வந்தனர். ஆனால் அவர் 2வது இடம் பிடித்திருந்தாலும் மக்கள் ஆதரவு பல மடங்கு அவருக்கு அதிகரித்துள்ளது. இதனிடையே தற்போது வீடியோவில் பேசியுள்ள விக்ரமன், வணக்கம், உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும். நீங்க எவ்வளவு சப்போர்ட்டை மேல காமிச்சிங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால் உணர முடிஞ்சது. என் மேல் இவ்வளவு அன்பும் ஆதரவும் ரொம்ப ஆர்கானிக்கா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் காமிச்சிருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, பொங்கல் அன்னைக்கு தாய்மார்கள் அவங்க வீட்டு வாசலில் போட்ட கோலத்தில் அறம் வெல்லும் அப்படிங்கிறதையும் சேர்த்து போட்டு இருக்கீங்க. இதை விட பெரிய வெற்றி நீங்க எனக்கு என்ன கொடுத்துட முடியும். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். உங்க அன்புக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் உங்களோட மனநிலை என்ன என்பதை நான் உணர்கிறேன். இது வந்து வெறும் நன்றி சொல்றதுக்காக மட்டும் போடப்பட்ட வீடியோ இல்லை. உங்க எல்லாரையும் சந்திக்கலாம்னு ஆசைப்படுறேன். அந்த மீட்டிங் நடக்க போகுது, அது எப்போன்னு தான் ஒஃபீஷியலா அறிவிக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அறம் வெல்லும் என நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 6வது சீசன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்தது. இதன் மூலம் இந்த சீசனில் அசீம், விக்ரமன், சிவின் ஆகிய 3 பேர் மட்டும் இறுதிப் போட்டிக்கு தகுதியாகி இருந்தனர். மேலும் ஒரு புறம் அசீம் வெல்வார் என்று சிலர் விக்ரமன் வெல்வார் என்றும் எதிர்பார்த்து வந்தனர். இப்படி ஒரு நிலையில் இந்த சீசன் பட்டத்தை அசீம் வென்றார். இவரைத் தொடர்ந்து விக்ரமன் 2வது இடமும் சிவினுக்கு 3வது இடமும் வழங்கப்பட்டது. 1வது இடத்தை பிடித்த அசீமுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. அத்தோடு ஒரு காரும் வழங்கப்பட்டது. இந்த சீசனில் ஆரம்பம் முதலே ஒரு சர்ச்சைக்குரிய போட்டியாளராக இருந்து வருவது அசீம் தான். இதுவரை பல நாமினேஷன்களில் வந்த போதிலும் ஒவ்வொரு முறையும் அதிக வாக்குகளை பெற்று காப்பாற்றப்பட்டு வந்தார். என்னதான் இவர் ஆக்ரோஷமாக விளையாடி வந்தாலும் இவர்தான் பிக்பாஸ் வீட்டில் உண்மையாக தனது குணங்களை காண்பித்து வருகிறது என்று சிலர் இவருக்கு ஆதரவும் தெரிவித்துத்தான் வந்தனர். இவ்வாறு இருக்கையில் இந்த பிக்பாஸ் சீசனில் அசீம் வெற்றியாளராகவும், விக்ரமன் 2வது வெற்றியாளராக, திருநங்கை சிவின் 3வது வெற்றியாளராகவும் வந்தனர். இது பலருக்கும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. மேலும் பலர் அப்போ அரோஜகம் செய்தால் வெற்றி பெற்று விடலாமா என்று விஜய் டிவியும் பிக்பாஸ் தொகுப்பாளர் கமல்ஹாசனையும் விமர்சித்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் சீசன் 6 3வது வெற்றியாளர் சிவின் அசீம் பற்றி வீடியோவில் பேசியிருந்தார். அவர் கூறுகையில், தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி எனவும், தன்னுடைய சமூகத்தினருக்கு மக்களிடையே கிடைத்த அன்பகத்தான் இதனை நான் பார்க்கிறேன் என்று கூறினார். நான் பிக்பாஸ் வந்தபோது 4 வாரம் கூட இருக்க மாட்டேன் என்று நினைத்தேன். ஆனால் மக்கள் அவருடைய மகள் போன்று எனக்கு வாக்களித்தனர் என்பது பெருமையாக இருக்கிறது. நான் தோற்றுவிட்டேன் என்று சோகம் கிடையாது. நான் 100 நாட்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள் இருந்தது பெருமையாகத்தான் உள்ளது என்று தெரிவித்தார். அத்தோடு அசீம் பற்றி கேட்கப்பட்ட
போது அசிமி தனக்கு மிகவும் பிடிக்கும் என்றும், ஆனால் அவருக்கு கோபம்தான் தனக்கு பிடிக்காது என்றும், மற்ற விஷயத்தில் அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல நண்பரும் கூட என சொன்னார். அசிமிற்கு கிடைத்த வெற்றி மக்களால் கிடைத்த வெற்றி, அவர்களுடைய ரசிகர்கள் தான் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்தனர். அதனால் தான் அசிம் வெற்றியை குறை கூற முடியாது. மக்களுக்கு அசிம் பற்றி ஏதோ ஒன்று மிகவும் பிடித்திருக்கிறது. அதனால் தான் பிக்பாஸ் வீட்டில் உள்ள மற்ற போட்டியாளர்களை விட அவரை மக்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. பின்னர் விக்ரம் பற்றி கூறிய ஷிவின், பிக்பாஸ் வீட்டில் இருந்த போட்டியாளர்களும் நானும் விக்ரமனும் தான் இந்த சீசனில் வெற்றியாளர் என்று கூறினோம். ஆனால் அசிம் வெற்றி பெற்று விட்டார். விக்ரமன் வெற்றியடைந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இருந்தாலும் அசிமின் வெற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதனால் அந்த விஷயத்தை குறை கூற முடியாது என தெரிவித்தார் திருநங்கை ஷிவின். பிக்பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சி சண்டை, கோபம், அத்திரம், காதல், ரொமான்ஸ் என அனைத்தும் நிறைந்திருந்தது. இந்த சீசனில் அதிகம் பேசப்படும் நபராக அசிம் இருந்தார். எதற்கு எடுத்தாலும் சண்டை, வாக்குவாதம் செய்த அசிமால் வீடே எப்போதும் ஹாட்டாக இருந்தது. இதனால் போட்டியாளர்கள் இவர் வெளியில் சென்றால்தான் நிம்மதி என நினைத்து அடிக்கடி நாமினேட் செய்தனர். இதுவரை 11 முறை நாமினேஷனில் சிக்கிய அசிம் எலிமினேஷன் ஆகாமல் தப்பித்தார். அதற்கு காரணம், ஆடியன்ஸ் பிக்பாஸ் நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக செல்ல அசிம் இருக்க வேண்டும் என நினைத்து அவரை வாக்களித்து காப்பாற்றினார். இதனால் வீரகொண்ட சிங்கம் போல மேலும் பலரை உதாசீனமாக பேசினார். இதையடுத்து அசிம், விக்ரமன், ஷிவின் மூன்று பேரும் ஃபைனலுக்கு தேர்வான நிலையில், விக்ரமன் நிச்சயம் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், அதிக வாக்குகளை பெற்ற அசிம் பிக்பாஸ் சீசன் 6 டைட்டிலை தட்டி தூக்கினார். இதையடுத்து அசிமுக்கு 50 லட்சம் ரூபாய் பணமும் ஆடம்பர காரும் பரிசாக வழங்கப்பட்டது. இதனால் பாய்கோட் விஜய் டிவி போன்ற டாக்குகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. மக்கள் பலரும் அசிம் தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில், கமல்ஹாசனுக்கு அசிம் வெற்றி பெற்றது பிடிக்கவில்லை. அவர் சில காரணத்தால் தான் வெற்றியாளரை அறிவித்திருப்பார். இந்த புகைப்படம் அதனை வெளிப்படுத்துகிறது என ஒரு ரசிகர் கமெண்ட் போட்டிருக்கிறார். அந்த பதிவை உண்மை என கூறியுள்ளார் பிக்பாஸ் 6 போட்டியாளர் மகேஸ்வரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. தயாரிப்பாளர் சுரேஷ் மேனன், நடிகை மேனகா தம்பதியின் மகளான கீர்த்தி சுரேஷ் மகாநடி படத்துக்காக தேசிய விருது வென்ற இவர் தற்பொழுது தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் பிஸியான நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவர் நடிப்பில் தற்பொழுது தமிழில் மாமன்னன், சைரன், ரிவால்டர் ரீட்டா, ரகுதாதா போன்ற படங்கள் தயாராகி வருகின்றன. இதில் மாமன்னன் படத்தை மாரி செல்வராஜ் இயக்கியுள்ளார். இப்படத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜோடியாக நடித்துள்ளார் கீர்த்தி. அதேபோல் சைரன் படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடித்து வருகிறார். இது தவிர அவர் நடிப்பில் உருவாகி வரும் ரிவால்டர் ரீட்டா மற்றும் ரகுதாதா ஆகிய இரு படங்களுமே கதாநாயகியை மையமாக வைத்து உருவாகும் படங்கள் ஆகும். இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷ் குடும்பத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகிறார். தனது பள்ளி காதலனை 13 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இருதரப்பிலும் உள்ள பெற்றோர்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், நடிகை தனது திரைப்பட ஒப்பந்தங்களை முடிக்க 3 முதல் 4 ஆண்டுகள் ஆகும் என்பதால் அதுவரை திருமணம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. கீர்த்தியின் காதலருக்கு கேரளாவில் ரிசார்ட்ஸ் இருப்பதாகவும் கூறப்படுகிறது.